வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. நிறையா பேர் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த கேள்வி, நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அப்போக்கப்போ வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்து எது ஞாபகம் வருதோ முன்னாடி வருதோ அந்த வீடியோ வந்து தான், சாரி அந்த ஒரு கேள்வி தான் வந்து பதிலாக நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்டு அதுக்கு ரிப்ளை வரலன்னா தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஒரே ஒருத்தன் தான் இதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 300 கிடையாது, அவ்வளோலாம் கிடையாது, ஒரு 80-70 இந்த அளவுக்கு வரும். சாட்டர்டே சண்டேனா ஒரு 100-200 மேலே போயிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து எனக்கு மெசேஜஸ் வந்துகிட்டு இருக்கு, அதை நான் தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கமெண்ட் ரிப்ளை வீடியோ, அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் ப்ராப்ளம், இதெல்லாம் ஒரே ஆளாக பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு என்னால் வந்து சரிவர ரிப்ளை கொடுக்க முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடுறேன் நான். நீங்கள் நம்ம VDTamil2.O சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த சேனல் VDTamil2.O ஓப்பன் பண்ணதுக்கான ரீசன் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம நிறையா பேசிட்டோம், டேரெக்டாக வந்து இன்றைக்கி என்ன டாபிக்ன்றதை பார்த்தலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர்லேருந்து குறிப்பிட்ட வந்துட்டு இன்ஸ்டாவிலேருந்து மட்டும் எனக்கு நிறையா மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது குறிப்பிட்ட நம்பர், ஒரே நம்பர் கிடையாது, ஒரு 10-15 நம்பர்லேருந்து எனக்கு, சாரி ஐடியிலேருந்து எனக்கு ஒரே மெசேஜ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது, காமனாக வந்துட்டுருக்கு. அதாவது அவங்க என்ன என்கிட்ட கேட்குறாங்கன்னா, சார் இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்த சந்தேகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே, நமக்கு என்ன, நம்ம சொல்ல வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பிரதர் சொல்லுங்கள் என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்துட்டு லோன் தேவைப்படுது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு என்னோடய காண்டாக்ட் நம்பரில் இருக்கிற எல்லா நம்பரையுமே வந்துட்டு என்னோடய மொபைலில் இருக்க எல்லா நம்பரையுமே டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ணிவிட்டு என்னோடய கேலரியிலிருந்து எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக டெலீட் பண்ணிட்டு மெயில் ஐடி எல்லாமே வந்துட்டு எல்லாமே எடுத்துகிறோம். டோட்டலாக வந்துட்டு மொபைல் புதுசாக வாங்கலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் என் மொபைலை வச்சுக்கிட்டு நான் வேற ஒரு ஃபேக் சிம்மு வாங்கி இதில் நான் வந்து லோன் எடுக்க போகிறேன், இதில் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்றத அவர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருந்தேன், அதை நான் உங்ககிட்ட இப்போ நான் இதில் சொல்கிறேன், நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது அவர் என்ன கேட்குறாருன்றது நல்லா புரியுது, எனக்கு ஒரு பண தேவை இருக்குது, இவனுங்கிட்டலாம் நார்மல் நம்பரை வச்சா மட்டும்தானே வந்துட்டு அதுக்கெல்லாம் கால் பண்ணி மிரட்டுவானுங்க, எந்த நம்பருமே இல்லாமல் வந்துட்டு நான் பண்ணிட்டா அப்போ இவனு யாரையும் மிரட்ட போகிறது இல்லைல்ல, நம்மளும் திரும்ப பேமெண்ட் பண்ண போகிறது இல்லைல்ல. ஸோ அந்த மைண்ட் தாட்டில் வந்து இவர் கேள்வி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட கணிப்புப்படி அது அப்படி இருக்குது, நான் அவர்கிட்ட பெருசாலாம் கேட்டுக்கல, அந்த டீட்டெயிலை மட்டும் ஷேர் பண்ணேன். அவர் அதுக்கப்புறம் ஓகே பிரதர் ரொம்ப நன்றிட்டு போயிட்டார். அவர் இதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, அதாவது சரி ஓகே நீங்கள் இதெல்லாம் வச்சு லோன் எடுத்துடுறீங்க, இதில் பிரச்சனை வந்துட்டு மூணு விதமாக வரும். முதல் விதம் எப்படின்னா, நீங்கள் என்ன தான் வந்துட்டு உங்களோட நம்பரை மாற்றினாலும் இல்லை வந்துட்டு மொபைலில் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து இதில் லோன் அப்ளை பண்ணினாலும் அதில் நீங்கள் ஒரு விஷயத்த ஒரிஜினல் தான் கொடுத்து ஆகணும், அதாவது உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட புகைப்படம். ஸோ இது மூணையுமே வந்துட்டு நீங்கள் ஒரிஜினல் தான் உங்களுக்கு தான் கொடுத்து ஆகணும். இல்லை நீங்கள் வேற யாரதாவது கொடுக்குறேன், தாத்தா பாட்டி இது கொடுக்குறேன், இல்லை ரொம்ப வயசானதில் கொடுக்குறேன், இல்லை என் ஃப்ரெண்டு இது அவன் இல்லை அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேங்கன்னு சொன்னாலே அடுத்தவங்களோட டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து தவறான செயல், அதை வந்து தயவு செஞ்சு யாருமே பண்ணிடாதீங்க. சரி ஓகே, அப்போ நான் இது என்னதையே பண்ணுறேன், நான் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்கிறோம், பட் இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன், ஏன்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுனால. ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு மூணு விஷயங்கள் தேவை இப்போ இருக்கிற காலகட்டத்தில். முதல்ல தான் சைன் போடணும், அது இது லொட்டு லொஸ்க்குன்னு இருந்துச்சு, இப்போலாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மொபைலு உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி வர்றதுக்கு ஒரு நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோ. ஸோ இது மூணு மட்டும் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். அதாவது இந்த 7 days அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே அவங்களோட ஒரிஜினல் ப்ரூஃபை கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி வராங்க பார்த்தீங்களா, இதை வச்சு தான் அவங்க அந்த மாதிரி தவறான செயல்கள் பண்ணி வேற ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்டு வேற ஒருத்தவங்களோட அப்படி இப்படின்னு மாற்றி போட்டு இவங்க இது எல்லாத்துலேயுமே இந்த தப்பிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட ஐடியை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அண்டு வந்துட்டு சிம்மு புதுசாக வேற ஒரு சிம்மு வாங்கி அதை மற்றவங்கள்ட்ட வந்து தப்பாக பேசலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இல்லீகல் விஷயத்துக்கு வந்து உங்களோட நம்பரை யூஸ் பண்ணலாம். நாளைக்கு அது கண்டுபிடிச்சிடலாம், பட் இருந்தாலும் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அதில் எல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள்லாம் கிடையாது இது வேறு யாரோ உங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளேயே வருவாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது, முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னா, ஒருவேளை நீங்கள் எடுக்கிற லோன் அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் லோன் வாங்குறீங்களே, அந்த லோன் மணி வந்துட்டு இல்லீகல் பணமாக இருக்கலாம். அந்த இல்லீகல் பணமாக இருந்தால் எனக்கு என்னப்ப, அது வந்துட்டு போகுது, அது அவன் பிரச்சனை என் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறவங்க இருக்கலாம். ஒருவேளை இந்த இல்லீகல் பணத்தை வந்துட்டு ஒயிட்டாக மாற்றுறதுக்காக இருக்கட்டும், அது இன்னும் டெக்னிக்கலாக நிறையா விஷயங்கள் பேசணும், நம்ம அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போவேணா, இதை ஏதாவது வந்துட்டு வேறு விதத்தில் வந்து அதாவது இப்போ நல்ல பணமாக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறதுக்கான குரூப் வந்து அலைஞ்சிட்ருக்கோம்.
நான் தான் திரும்ப கட்ட போகிறது இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் மட்டும் தான் அந்த மாதிரி நினைப்பீங்க. மற்ற 99% வந்துட்டு நான் கட்டணும்னு தான் நினச்சி ஒரு சில லோனுக்குள்ளேயே போகிறாங்க. அப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இதில் பணம் எடுத்துடுறீங்க. இப்போ அந்த டீம் வந்து மாட்டுது, போலீஸ்கிட்ட வந்து மாட்டுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்க யார் யாருக்கு பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்தாங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கு. அப்படி இருக்கிற வகையில் வந்துட்டு இது தவறான பணமாக இருந்தால் எதுக்கு இந்த பணம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற வந்துட்டு விசாரணைகள் இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனல் மூணாவது, அதாவது இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் வரல, இது வந்துட்டு யாருக்கும் நடக்கவும் கிடையாது, ஒரு வேளை இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்க ஆதார் கார்டில் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் இருக்கும், உங்களோட யூனிக்கான 18 digital 18 ஓகே, இது வந்துட்டு அதில் வந்து கொடுத்துருக்க நம்பர் இருக்கும், அதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணலாம். அதை எல்லாத்தையுமே வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ இருக்கும், அதை வச்சும் உங்களை வந்து தப்பாக கிரியேட் பண்ணலாம். இப்போ நடக்கிற மாதிரியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம், இல்லை வந்துட்டு என்ன இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே அதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி வந்து நிறையா விஷயங்கள் வந்துட்டு இதில் இருக்குது. ரெண்டாவது, உங்களை மீட் பண்ணுறதுக்காக நேரில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இது வந்து இல்லீகல், அவன் வந்துட்டு இதை தான் பண்ணுவான் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் அவனால் வர முடியாது தான், அது 100% உண்மை. ஒரு வேளை சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வருதுன்னா, அப்போ மேபி அவன் வந்துட்டு இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால வந்துட்டு ரொம்பவே கவனமாக இருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாதீங்க. இந்த யாரையும் என்ன தப்பாக நினச்சிக்கோனா, ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது முட்டாள்தனமான விஷயம்தான். இப்போ நமக்கு நல்லா இருக்கும், இந்த செகண்ட் நமக்கு நல்லா இருக்கும், பட் ஃபியூச்சரில் அது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அது வந்து சால்வ் ஆகிற வரைக்கும் அதை பற்றி நம்ம யோசிச்சிட்டே இருப்போம். சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலும், ஐயோ அது சம்மந்தப்பட்டவங்க தான் யாரோ வராங்களோ, சின்னதாக ஒரு பைக் சத்தம் கேட்டாலும் இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம மைண்டு. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான வந்துட்டு விஷயத்துக்குள்ள இதை பற்றி யோசித்து நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். அதனால் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. நம்ம நாளைக்கு இது போல் வந்து பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.